அப்படியான அந்த திருட்டை உடனே கவனிக்கணுமே. நான் உன்னோட மேகநாதன் அனுப்புறேன். டேய் மேகநாதனை கூட்டிக்கிறோம். அவர் தேடியா வந்தனுங்க, அவர் காணுங்க. பாடுபட்ட தொழிலாளி பசிக்குதென்றான், இதை பார்த்து பார்த்து முதலாளி பல்லை இழித்தான். அவன் தேடி வைத்த பொருளை எல்லாம் கண்ணம் வைத்து திருடி சென்று ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தான். உலகம் சொன்னதுங்க உண்மைதானுங்க, இதை உணர்ந்தவனும் கொள்ளையடிப்பது பொழைக்கத்தானுங்க. உலகம் சொன்னதுங்க உண்மைதானுங்க, இதை உணர்ந்தவனும் கொள்ளையடிப்பது பொழைக்கத்தானுங்க. உலகம் சொன்னதுங்க உண்மைதானுங்க, இதை உணர்ந்தவனும் கொள்ளையடிப்பது பொழைக்கத்தானுங்க. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவும் தான் புத்திசாலி. ஆமா, அகப்பட்டதை சுருட்டுன்னு இருக்கிற வரையில அனுபவிச்சு. அப்படியானா புறப்படுவோமா? புறப்படலாம், ஆனா இப்படி இல்லை. பின்ன எப்படி? ஆள் மாறாட்டமா, அடையாளம் தெரியாம முகமூடியோட. இந்த உலகத்திலேயே நம்ம எதிர்க்க யாருமே இல்லை, ஒரே ஒரு பொடி பயணத்தவர். யாரு? அவன் தான் அந்த யாரை பார், சங்கரா சங்கர் கொசு. நம்ம மொட்டையில கொசு கடிச்சு துடிக்கலாம். என்னது? உனக்கு
பொறுப்பு பரிபூர்ணமா நல்ல எண்ணம் உண்டு. ஆனா உன் நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்துதான் அப்புறம் நான் அந்த முடிவுக்கு வரேன். பிறப்பு நீங்க எதற்காக வந்த? உங்களுக்கு துணையா திருடர்களை பிடிக்கிறது. நான் ஆபத்தான காரியத்தை போறேன், நீ அங்க வரக்கூடாது. உங்களுக்கு வர்ற கஷ்ட நஷ்டத்துல எனக்கும் பங்கிருக்கு, நானும் கண்டிப்பா வருவேன். லீலா, என் சந்தோஷத்தை தான் பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கும், என் கஷ்டத்தை நான் தான் அனுபவிப்பேன். தயவு செய்து இப்படி வாதம் செய்யாதே லீலா. சங்கர், நீங்க போற காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டா பிறகு நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? ஆபத்தை விட அது ரொம்ப வேதனையானதாக. என் மேல இருக்கிற நம்பிக்கையா மாட்டேன், மனசு சமாதானமா? முடியாது சங்கர். லீலா, நீ கூட வரதான நான் இந்த முயற்சியை விட்டுறேன். வேண்டாம் சங்கர், எனக்காக உப்பிட்டவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நிறுத்த வேண்டாம். லீலா, இப்ப நீ வீட்டுக்கு போ, நான் வரட்டுமா? நந்தா, அந்த கூட்டத்தை எப்படியாவது பிடிச்சது, வாங்க போ. Thank you.
தப்பா கேக்குறா. இந்த முகமுடி சரித்தான் புறப்பட்டான். அவ என்ன தட்டி நிமித்தி கட்டி உருட்டு போட்டு போயிட்டான். அப்பா, இந்த நந்திக்கு நான் மறக்க முடியாதப்பா. உனக்கு என்ன கைமாறு செய்யறது? அப்பா சாமி, காதலி வள்ளிக்கிட்ட இந்த காயத்தை கொண்டு போய் காமிக்க போறேன். லீலா விட வந்திருக்காள் ஒரு பொண்ணு, ரொம்ப ஜோரா இருப்பான். அவ தான் என் காதலி. மரியாதையா பேசு. அவ என்னுடைய காதலி. பேசாதே, அவ என் காதலி. உன்னையும் காதலிக்கா என்னையும் காதலிக்கா, இது கூட யாராவது ஒருத்தன் அவளை கல்யாணம் கட்டிக்கணும். ஆகையினாலே ரெண்டு பேர்ல ஒருத்தன் சாகணும். அப்ப நீ சாகு, நான் சாகவா? சண்டைக்கு வாடா. பெரிய வீரன், ஏழு பேரை புரிட்டு வந்திருக்கேன். ஆகையினால தோல்வியை ஒத்துக்கிட்டு ஓடிடு. நான் அவனை கல்யாணம் கட்டிக்கிறேன். முடியாது. முடியாதா? முடியாது, முடியாதுன்றேன். இந்த மாதிரி நான் ரொம்ப நேரமா சண்டை போட்டு வந்துருக்கேன். கைகாலாம் வலிக்குதுடா. தோல்வி ஒத்துக்கிட்டு ஓட நான் அவனை கல்யாணம் கட்டிக்கிறேன். முடியாது. முடியாதா? முடியாது. 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 முடியவே முடியாது. இந்த புரியட்டா, நீ அவளை கல்யாணம் கட்டிக்கலாம். என்னைய உட்காந்துட்டேன். என்ன என்ன சொல்ற நீ? ஆமா, நான் தான் உன்னை நம்பி மோசம் போன வள்ளி. அவன் எப்படி சொல்லுவான்? ஏதாவது ஒரு எலும்ப டக்குன்னு ஓடிச்சாதான் படக்குன்னு பதில் சொல்லுவான். காரியத்தை கெடுத்துட்டீங்க. நீ இவ்வளவு தூரம் கேட்கிறேன் பதில் சொன்னானா? அயோக்கிய பையன். இப்ப இருந்த திருட்டு பையங்களை விட்டு வைக்க கூடாது. என்ன இருந்தாலும் ஒரு உயிரை கொல்லக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நீ அவசரப்பட்டு அந்த கொள்ள கூட்டத்துக்காரனை கொண்டுட்ட. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா அவன் உயிரோட இருந்திருப்பான். அவனிடத்துல நிறைய விஷயங்கள் எல்லாம் கிரகிச்சிருக்கலாம். அவன் உண்மைய விழுங்கினா? விழுங்கினா என்ன? உண்மையை கக்காக்கி தானே புத்தியாசனம். நீங்க எங்க செய்ய போறீங்க? நீ செய்த குற்றம் மன்னிக்க முடியாது. அந்த குற்றத்துக்காக அந்த முகமூடி திருடனை கண்டுபிடிக்க வேண்டியது.